வெல்கம் டு ராஜி முரளி விளாக்ஸ் சேனல் நம்ம அந்த பதிவில் பார்க்க போகிறோம் சாஸ்திரம் புத்தகத்திலிருந்து அடுத்த தலைப்பு சாண மகிமை அதை பற்றி சொல்ல போகிறேன் இதுக்கு முன்னாடி ஐம்பது பதிவுகள் போட்டிருக்கேன் புதுசாக பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் டச் பண்ணுங்கள் அதில் ஆல் பட்டன் தொடுங்க நம்மளோட அடுத்த வீடியோ நோட்டிஃபிகேஷன் கரெக்டாக வந்துடும் மற்ற உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க நம்ம பிளேலிஸ்டில் முதலிருந்து எல்லா வீடியோஸும் பாருங்கள் சாண மகிமை தாக்கத்தை தாங்கும் வல்லமை சாணத்திற்கு உண்டு இடியையும் தடுக்கும் சக்தி இதற்கு உண்டு மனிதன் வசிப்பிடம் ஒரே இடமாகவும் நித்திரை செய்வதும் ஒரே இடமாகவும் இருக்கும் பட்சத்தில் கிரகம் தன் சக்தியை மிக வலிமையாக அவ்விடம் நிலைநிறுத்தி பாய்ச்சும் அந்த கிரக சக்தி நமக்கு நன்மை செய்யுமா தீமையை செய்யுமா என்று ஜாதகத்தை பார்த்தும் அனுபவத்திலும் தெரிந்து கொள்ளலாம் எப்படியோ ஒரு கிரகம் நன்மை செய்தால் ஒரு கிரகம் தீமை செய்யும்படியாகத்தான் அமையும் இது இயல்பு அவ்வாறு கிரக தாக்கமானது நம்மை தாக்கக்கூடாது என்று எண்ணியும் இடியும் நம்மை தாக்கக்கூடாது என்று எண்ணியும் விஷக் கிருமிகள் நம்மை தாக்கக்கூடாது எனவும் வீட்டின் முன் சாணம் தெளிப்பது சாணம் மொழுகுவது குப்பையில் சாணத்தை சேகரிப்பது என்றெல்லாம் முன்னோர்கள் செய்தார்கள் இன்றும் திருவண்ணாமலை போன்ற புகழ்பெற்ற கோவிலின் உள் கல் தரையில் சாணம் போட்டு மொழுகி வைத்திருப்பார்கள் கிரகத்தாக்கம் வரக்கூடாது எனவும் இயற்கையின் இடி மின்னல் தாக்கக்கூடாது எனவும் இவ்வாறு செய்துள்ளார்கள் சாணத்திற்கும் தர்பைக்கும் ஒரே சக்தி உண்டு எவ்வளவு லேட்டஸ்ட் யுகத்திற்கு சென்றாலும் நாம் துன்பப்படும் போதாவது சாணம் உள்ள பசு தொழுவம் சென்று சிறிது நேரம் துர்நாற்றத்தை பொறுத்து இலைப்பாரி வந்தால் நன்மை கிட்டும் தீய கிரக தாக்கத்தில் இருந்து சாணம் நம்மை பாதுகாக்கும் பசு சாணத்திற்கு மட்டுமே இந்த சக்தி உண்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க அடுத்த தலைப்பு அடுத்த பதிவில் பார்ப்போம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்